Welcome to SFS Aquarium. நம்ம என்ன பார்க்க போறோம்னா, போன வீடியோல நம்ம குட்டி போற மாதிரி இருக்குன்னு சொன்ன மீனே, இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். குட்டி போட்டிருக்கு மீனே. எவ்வளவு சின்னோன்னு பிரைஸ் ஆகுது பாருங்க. நைட்டு போட்டிருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. எந்த மீன் குட்டி போட்டிருக்குன்னா, எந்த மீன் குட்டி போட்டுச்சுன்னு காட்டுறாங்க. இதோ இங்க எடுத்த ரெட் கலர் வளைச்சிரு போதுல ஒரு மீன் ஃபீமேல் அதான் குட்டி போட்டுருக்கு. சொன்னேன் ஒரு நாள் குட்டி போட்டிருந்தேன், குட்டி போட்டிருக்கு. குட்டி மீன் நல்லா சர்வை ஆகிட்டு தான் இருக்கும். இப்போ ப்ரைஸ் இருக்குல்ல, இது நேற்று நைட்டு போட்டுருக்குள்ளது என்னன்னு தெரியல. குட்டி பார்க்கவே நல்லா இருக்கு, ரொம்ப குட்டியாக இருக்கும். இதுக்கு ஓரளவு வளர்ந்த மாதிரி தான் இருக்கு குட்டி. இதை பிடிச்சி நம்மளோடைய ப்ரைஸ் பாண்டில் விட்டுடலாம். இதில் போட்ட குட்டி எடுத்து நம்ம இதில் வச்சிடலாம். வச்சுட்டு அப்புறமேட்டு ப்ரைஸ் பாண்டில் போய் விட்டுடலாம். நம்ம நான் முன்னாலேருந்தே வலையில் பிடிச்சி அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் எடுத்து தான் போடுவேன். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து குட்டி போட்ட அதோடய பேரண்ட்ஸை காட்டுறேன். இந்த மீன் தான் இப்போ குட்டி போட்டிருக்கு. இந்த பேரண்ட்ஸ் எடுத்து இதில் விட்டுடலாம் தனியாக. இந்த டப்பில் போய் விட்டுடலாம். இந்த டப்பில் நம்ம விட்டாச்சு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரைஸ் எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுக்கிறேன். இப்போ வந்து இதில் உள்ள எல்லா இது அடல்ட் மீன் எடுத்துடலாம். எடுத்து வந்து இந்த டப்பில் போட்டுடலாம். அப்போ தான் குட்டி பிடிக்க ஒன்றும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். திரும்ப அதுக்கப்புறமேட்டு மாற்றிக்கலாம், இந்த டப்புக்கு மாற்றிக்கலாம். எல்லாமே விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா இதுலேயே இப்போ ரெண்டு குட்டி பிடிச்சாச்சு. இந்த குட்டியும் பிடிச்சி இப்போ போட்டுக்கலாம். இதில் இப்போ என்னால் முடிஞ்சிடும் ப்ரைஸ் எடுத்திருக்கேன். ஆனால் இதில் ஒன்றும் கொஞ்சம் ப்ரைஸ் இருக்குது, அதையும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ எடுத்து காட்டுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், சென்ட்ராக தப்பி இதில் போய் நிற்கிது. டிஸ்டர்பாக இருக்குன்னு எடுத்து பார்த்தா இதுலேயே தான் குட்டி போட்டுருக்குள்ளிருக்கு. இதுலேயே ரெண்டு மூணு இன்ச்சு எடுத்து இப்போ இதில் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் கைஸ், இது எங்கள் வீட்டில் போட்ட குட்டி தான். நல்லா வளர்ந்துச்சு. ஒரு ப்ளூ அண்டு எல்லோ கலரில் வந்துட்டுருக்கு இப்போ தான். இது நல்லா வளர்ந்துச்சுன்னா இதுவும் உங்களுக்கு அடுத்த அப்டேட்டில் போடுறேன். இதனோட ஃபிஷ் பாண்டு ஃபைஸ் பாண்ட் செட்டப் தான். பார்க்க நல்லாயிருக்கும், நல்லா சீக்கிரம் வளர்ந்துருக்கு. இதில் தான் கொஞ்சம் அதுங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த ப்ளேஸு. எப்படியும் ஒரு 50 ப்ரைஸ் கிட்டே இருக்கும் நினைக்கிறேன். இப்போது நான் எடுத்த வரையும் பார்த்தீங்கன்னா 15 ப்ரைஸ் வரையும் எடுத்திருக்கேன். ஆனால் ஒன்றும் இந்த டப்பில் ப்ரைஸ் இருக்குது. இந்த தண்ணியை இப்போ எடுத்து ஊற்றிட்டு கடைசி கொஞ்சம்னு பார்க்க போகிறேன்னா எவ்வளோ இருக்குன்னு. அதுவும் கொஞ்சம் கண்டிப்பாக போகிறேன். உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு வாட்டர் லெவல் கம்மி பண்ணியிருக்கேன்னு. இங்கே பாருங்கள் காய்ஸ், எந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் போட்ட குட்டி ப்ரைஸ் தான் இது. கலர் சூப்பராக இருந்துருச்சு. எப்படியும் 1 மந்த் இருக்கும். வாலில் கொஞ்சம் எல்லா கலரும், உடம்புல கொஞ்சம் ப்ளூ அண்ட் ரோஸ் கலரில் இருக்குது. நல்லா இதுவும் நெக்ஸ்ட் அப்டேட்டில் போடுறேன். உங்களுக்கு முடிஞ்சால் நாங்கள் சொன்னேன், கீழே கொஞ்சம் கலர் கல்லும் போட்டிருக்கேன் ஃபஸ்ட் வீடியோவில். இது போட்டனால தான் கொஞ்சம் இது ப்ரைஸும் கொஞ்சம் சேவ் ஆணுச்சு. இதை நான் வந்து உங்களுக்கு இப்போ வந்து கழுவிட்டு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரைஸ் எடுத்தாச்சு. இப்போ வந்து டப்பை ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபில் பண்ணிவிட்டு எத்தனை ப்ரைஸ் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா பேரண்ட்ஸும் அந்த டப்புலேருந்து எடுத்து இந்த டப்பில் வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. மொதல் இல்லாததையும் இதில் தான் வச்சுருந்தேன். அப்புறமேட்டு அந்த டப்பை எடுத்து ரெண்டாக பிரிச்சிருக்கேன். ஒன்றும் இந்த ப்ரைஸுக்கு தான் ஒன்றும் ஃபுட்டு போடல.
இப்போ இன்னைக்கு போட்ட ப்ரைஸோட சேர்த்து அப்புறமேட்டு ஃபுட்டு போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே வாருங்க எப்படியும் 20 to 25 ப்ரைஸ் வரையும் இருக்கும். இது மாதிரி உங்கள் வீட்லேயும் ப்ரைஸ் ஒன்று கூட சாவாமல் இல்லாமல் இருக்கணும்னா நான் இப்போ டப் செட் பண்ணுறேன், அது மாதிரி கொஞ்சம் பண்ணுங்கள். எல்லா ப்ரைஸும் இருக்கும், ஒன்று கூட டெத் ஆகாது. பாருங்கள் தண்ணி ஃபுல்லாக பிடிச்சாச்சு. நான் டப்பு எப்படி செட் பண்ணுறோம் அதே மாதிரி பண்ணுங்கள். எனக்கு வந்து ஒரு மீன் கூட டெத் ஆகலை. பாருங்கள் இதில் லைவ் பிளான் இருக்குது. அப்புறமேட்டு ஒரு பார்ட்னர் ஒன்று இருக்குது, அது கடையில் தான் வாங்கினேன். நான் வாங்கும் போது ரேட்டு 40 ரூபா நினைக்கிறேன். முதல்ல அது லவ் பேட்ஸுக்கு வச்சுருந்தேன் தண்ணி, அப்புறம் அதுலேருந்து பார்த்தா தண்ணி லீக் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்புறமே எடுத்து இதில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு செங்கக்கல் இருந்தாலும் வச்சுருங்க. இந்த செங்கக்கல் கீழே போய் குட்டி தான் வைக்கும். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் கொஞ்சம் இந்த மாதிரி கல் தான் வைக்கிங்க, அப்போ தான் குட்டி தான் அதுங்க போய் ஒளிஞ்சிக்குங்க. நான் தான் என்ன பண்ணுவேன்னா குட்டி போடுற மாதிரி இருக்கிற மீனை தான் எடுத்து இந்த டப்பில் போட்டுருவேன். இப்போ இந்த டப்பில் வந்து எது குட்டி போடுற மாதிரி இருக்கும், ஒரு 5 மீன் கிட்ட இருக்குது. இப்போதைக்கு 5 மீனையும் எடுத்துட்டு ஒரு 2 மேல் போட்டுடலாம். அதில் இப்போ இந்த ஃபீமேலை பாருங்கள், எப்படியும் இது இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ளே குட்டி போட்டுரும். குட்டி போட்டுச்சுன்னா அது ஒரு அப்டேட்டாக போகிறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 6 ஃபீமேல் இருக்குது, இப்போ 2 மேல் இருக்குது. இல்லை 6 ஃபீமேல் இப்போ குட்டி போடுற மாதிரி இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவு லைவாக குட்டி போடுறத உங்களுக்கு காட்டுறேன் ஃபிஷ் டேங்கில் வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பட்ட ப்ரைஸு 25 ப்ரைஸ் கிட்ட இருக்கும். இது வந்து முன்னாடி போட்ட ப்ரைஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த டப்பில் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ தான் ப்ரீடிங் போயிட்டு இருக்கு. இதுலேயும் ஒரு 4 ஃபீமேல் 4 மேல் இருக்குது. அப்புறமேட்டு 1 மந்த்துக்கு முன்னாடி போட்ட ப்ரைஸும் இருக்குது. இதுலேருந்து நல்லா க்ரோத் ஆகணும்னு விட்டுருக்கேன். க்ரீன் வாட்டராக இருக்கிறது இல்லாமல் இதிலெல்லாம் ஒரு அடல்ட் ஸ்டேஜ் வந்தோடனே அதுவும் உங்களை நெஸ்பீடியாக அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து ப்ரைஸ் எடுத்து நம்ம எல்லாத்தையும் இந்த இதில் வச்சிடலாம், ஃபிஷ்பாண்டில் விட்டுடலாம். இப்போ உங்கள் ப்ரைஸ் நல்லாவே தெரியும் நினைக்கிறேன், ஏன்னா தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். இந்த ப்ரைஸ்லாம் எடுத்து இதில் விட்டுடலாம். ப்ரைஸ் தான் பார்த்தா எனக்கு ரொம்ப கொஞ்சம் வளர்ந்த மாதிரி தான் இருக்குது, ஏற்கனவே கொஞ்சம் வளர்ந்த மாதிரி தான் இருக்குது. போட்டு தான் நான் இந்த வீடியோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்.